ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்கன்னு தெரியும், தெரிஞ்சுதான் கேட்டேன். நேற்று நைட்டு பிக் பாஸ் ஓடுற நேரத்தில் நம்ம ரிசல்ட் வந்திருக்கு, இது தெரியும். நான் தூங்கிட்டேன், லேட் அப்டேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து நல்ல இன்ஃபர்மேஷனோடு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வர உங்கள் பெல் இல்காணும், ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஓடிட்டுருக்க அரியர் எக்ஸாமோட அப்டேட்ஸும் நான் கொடுத்துட்ருக்கேன், ஸோ அதை வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நிறைய பேருக்கு WH1 அண்ட் WHRX-ன்னு சொல்லிட்டு வந்திருந்தது. அப்படின்னா என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. பட் நான் எனக்கு அடுத்து தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் சொல்கிறேன். WH1 அப்படின்றது சஸ்பெக்டட் ஃபார் மால் ப்ராக்டிஸ் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் ஒன்றுமே பண்ணலாம், நீங்கள் ஒன்றுமே பயப்பட தேவையில்லை. அதாவது உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் வந்திருந்தது, இல்லாட்டி நீங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு ப்ராப்பரான என்விரான்மெண்ட்டில் எழுதாமல் அந்த படுத்துக்கிட்டு டீ குடிக்கிறது, லேப்டாப்பை பார்த்துக்கிட்டு எழுதுறது, அவர் வந்துட்டு நீங்கள் வெளில போய் ஒரு லொக்கேஷனில் உட்காந்துருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஃபுட்டேஜ் வந்திருக்கலாம், அவர் நீங்கள் கேமராவை வந்து நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுருந்தீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரிஜெக்ட் ஆகி மால் ப்ராக்டிஸ்னு வந்திருக்கும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்குறீங்களா, உங்களை வந்து கூப்பிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க சொல்லுவாங்க. அதாவது ஒரு என்கொயரி கமிட்டி இருக்கும், அவங்களுக்கு வந்து இனிமேல் இப்படி நடக்காதுன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. இதுதான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்த ப்ரொசீஜர். ஆனால் இப்போ ஆன்லைன் எக்ஸாம்ன்றனால என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து கையும் களவுமா அவங்களுக்கு ப்ரூஃபோட பிடிச்சாங்க, என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. பட் உங்கள் மேலே தப்பு இல்லாத பட்சத்தில் இதுதான் நடக்கும். அண்ட் ரெண்டாவது பார்த்துருந்தீங்கன்னா WHRX-னு வந்திருந்தது. அது ஒன்றுமே இல்லை, ரீ எக்ஸாம் எழுதணும்னு சொல்லியிருப்பாங்க. இதோட ரீசன் இன்னும் சரியாக சொல்ல முடியல, ஏன்னா நிறைய பேர் நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் தராங்க. எதுவுமே அஃபிஷியலாக வந்தால் தான் அப்டேட் பண்ண முடியும். ஸோ அது வந்தோடனே நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுறேன். அண்ட் உங்கள் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அங்கே இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அங்கே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எல்லா சப்ஜெக்ட்டுமே இந்த மாதிரி ஏதோ ஒரு லெஜண்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த குயிக் அப்டேட்க்கு தான் வந்தேன். ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் Subscribe to my channel and keep watching InfoGirl. Thank you. Bye.